ஒரு வழியா அரக்க பறக்க வந்துட்டு நாங்க ஆபீஸ் வந்துட்டோங்க. இது ஆபீஸா இல்ல கட்டட செய்யற இடமா? வெரி குட். எப்படி இருக்கு? தேங்க்யூ செல்லோ. அப்பா ஒரு வழியா அரக்க பறக்க வந்துட்டு நாங்க ஆபீஸ் வந்துட்டோங்க. ஸோ இந்த விலாக் ஃபுல்லா நீங்க பாப்பீங்க எப்படி எங்களோட கேஷுவல் டே வந்துட்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்பதான் வந்து பிஸி பிஸியா நானும் பாட்டி புட்டு கிளம்பி வந்துட்டு இங்க வந்துட்டோம். ஸோ என் வீட்டுக்காரர் வந்துட்டு காலையிலே ஃபென்சிங்க்கு வந்து இது வாங்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ புட்டு குட்டிக்கு வந்துட்டு உப்புமா சாப்பிடுறா அம்மா உனக்கு மத்தியானம் மீன் செஞ்சு தரேன்னு சொல்லி ஒப்பேத்தி வச்சிருக்கேன். ஸோ வாங்க அதுக்குள்ள நம்ம வந்துட்டு உப்புமா டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம நைட் வந்து பன்னீர் பரோட்டா அண்ட் சென்னை மசாலா செய்ய போறோம். அதுக்கான திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். வந்துட்டு ஆயில்ல உட்காரணுங்க நிறைய மெசேஜஸ் இருக்கு. பாட்டி புட்டு குட்டி உள்ள இருக்கான் கொஞ்சம் போய் பாத்துக்க உப்புமா எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம நைட் பன்னீர் பரோட்டாக்கு வந்துட்டு சன்னா மசாலா எல்லாம் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். இந்த சன்னா பாத்தீங்கன்னா பார்க்கவே வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா இது சேஃப் ஹார்வெஸ்டோட சன்னா. இதுல என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து இது பெஸ்டிசைட் ஃப்ரீ, அதாவது மருந்தே இல்ல. சோ அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ இங்கே பாருங்க டைரக்ட் ஃப்ரம் தி ஃபார்ம். ஸோ அதனாலதான் இது வந்து அன்பாலிஷ்டு கூட. ஸோ அதனால தான் உங்களுக்கு மற்ற சென்னாஸ்க்கும் இதுக்கு வந்துட்டு என்னடா கொஞ்சம் பழைய சென்னா மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஸோ இது ஏன்னா இது வந்துட்டு பாலிஷே பண்ணல. இங்கே பாருங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பன்னீர் பராத்தாக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ அதுவும் நமக்கு வந்து சேஃப் ஹார்வெஸ்ட் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஹார்வெஸ்ட் கிட்ட இருந்து வந்தால் ஹோல் வீட் ஆட்டா தாங்க. ஸோ இந்த ஆட்டாவோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எம்பி ஷர்பத்தி வேரியன்ட். இதுவுமே பெஸ்டிசைட் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு ரொட்டீஸ் வந்துட்டு மேக் பண்ணும்போது உங்களோட ரொட்டீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரத்தாக்கு வந்து சப்பாத்தி மாவு ஊற வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து உப்பு போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி எப்போ மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைச்சிக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட ஆட்டா மட்டும் கிடையாதுங்க, எல்லா டைப் ஆஃப் மசாலா ஐட்டம்ஸுமே அவங்க கிட்ட இருக்கு. சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பிளாக் பேப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கியூமின் பவுடர்னு சொல்லிட்டு ஆல் டைப் ஆஃப் மசாலா ஐட்டம்ஸும் இருக்குது. ப்ளஸ் இவங்களோட இன்னொன்று ஸ்பெஷல் என்ன தெரியுங்களாங்க, ஜாகிரி பவுடருங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு பெஸ்டிசைட் ஃப்ரீ அண்ட் பாம் ஃப்ரெஷ்ங்க, சுகர் கேன் ஜாகிரி. ஸோ நீங்கள் நம்மளுடைய கோட் PIMP08 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. இது ஆஃபீஸா இல்லை கட்டட செய்கிற இடமா? அங்க போய் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட இருந்து எம்சேண்ட் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க. அவளா ஜேசிபி எங்கடா விட்டு ஜேசிபி எடுத்துட்டு வா, ஜேசிபி எடுத்துட்டு வா. இதை விட்டு அவுட்ரே கவர் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் நான் சாம்பிள் கட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு எங்களோட இடம். ஸோ வீடு முடியல மட்டும் ஒரே செகண்டரி ஹோமே ஆயிடுச்சு எங்க ஆபீஸ். விட்டு ஜேசிபி எடு. ஆ இல்லடா ஃபர்ஸ்ட் உன்னோட ஜேசிபியில பாட்டு போடு. ஆ சூப்பர் சூப்பர். இப்போ எடு ஜேசிபி எடு. இங்க ஆ இருக்கு பாருங்க புட்டோட ஜேசிபி. ஆ புட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு வா, லாரி கிட்ட எடுத்துட்டு வா. ஆ தூக்கு இது இது இங்கே இருக்கு பாரு, மேலே தூக்கு. ம் லாரி கிட்ட கொண்டு வா. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, இதில் இருக்கு கையிடு கையிடு, அம்மா இருக்கிறேன். ம் நான் அவ்வளோதாங்க. இவனுக்கு போயிட்டு நேற்று இந்த ஜேசிபி வேணும்னு 500 ரூபாய் இந்த ஜேசிபி போய் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆ இந்த வச்சு விளையாடு போ. ஆ ட்ரெயினு வாங்கியிருக்கேன் கரெக்ட் செல்லும். ம் இன்னும் என்னோடய வேலையை ஆரம்பிக்கலைங்க. என் ஆயில் ஃபோன் சாமி அந்த பின்னாடி இருக்கிறது ஃபோன் எடுத்து கொடு. என்ன ஃபோன்? ம் ஆ குடு சாமி. அம்மா இதில் பாருங்கள் மணி எவ்வளோங்க, 12:30. ஆனால் இன்னும் நான் வந்துட்டு காலையில் ஒரு டைம் மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு வந்தது தான், அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை. நான் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தாலே விளையாட கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் இவன் கூட விளையாண்டுட்டு போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேங்க. மீன்வே சப்பாத்தி மாவும் சுண்டலும் வந்துட்டு ஊரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பொட்டு போய் அம்மா வேலை பார்க்கட்டடா. ஏன் அச்சா அம்மா சன்னா மசாலா செய்கிறதுக்கு பூண்டு, சன்னா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சீரகம், மல்லித்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்துட்டு குட்டி குட்டி பாலாக வந்துட்டு நல்லா பிடிச்சி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சன்னா மசாலாவாக இருக்க போகுது. நீங்கள் எப்போ யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. வெரி குட். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை எண்ணெயில் போட்டு நல்லா வந்துட்டு ப்ரௌனிஷாக நல்லா வேகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ரெண்டு சைடும் நீங்கள் வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க.
ஸோ மீன் வைல் நம்ம வந்து இந்த சைடு இன்னொரு வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பு அதை போட்டுக்கோங்க. நம்ம நீட்டு நீட்டுமாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வதங்கிட்டோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னா உருண்டையும் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இது என்னென்னா தக்காளியும் முந்திரியும் வேக வச்சு நல்லா அரைச்சி நான் எடுத்துருக்கேங்க பேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து அந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு இதை வதங்கட்டுங்க. அந்த பச்சை வாசனை வந்து நல்லா போய் எண்ணெய் திரிஞ்சு வர மட்டும் நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு அதை வதக்கி விடுங்க. எப்படி இருக்கு? தேங்க்யூ செல்லோ. பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிலேருந்து நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்துட்டு தேங்காய் இருக்கு இல்லைங்க, அந்த தேங்காவை துருவி நல்லா வந்து அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை ஸோ இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊட்டி கன்சிஸ்டன்சியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நல்லா பொறிச்ச சன்னா அந்த சன்னா பாலியும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே அந்த கிரேவியோட சேர்த்து உங்களுக்கு குக் ஆகும்போது அந்த சன்னாலையும் அந்த எசன்ஸ் வந்து நல்லாவே இறங்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, உங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள், ஸோ இது ரெண்டும் போட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு 5-7 ஒரு 7 வந்துட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சன்னா பால் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். சப்பாத்தி கிரேவி, சப்பாத்தி செம்ம சாஃப்டடம்மா. உனக்காக அம்மா சன்னா மசாலா கிரேவி. சரி இரு இரு. ஸோ புட்டு குட்டி சாப்பிட்ருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களாங்க. எஸ்ங்க, அவ்வளோ ஆக்குப்பைடாக இருக்கும். ஸோ ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சும்மா சாம்பிள்ஸ் கட்டுறேன். ஸோ இங்கே பாருங்களேன், என் நோட்டில் வந்துட்டு இது வந்து நான் காலையிலேருந்து எடுத்த கொரியர் இஷ்யூஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு நம்ம பர் டேக்கு வந்து ஒரு 200+ பார்சல்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஆப்வியஸ்லி கொரியர் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அதை எல்லாமே ட்ராக் பண்ணி நாங்கள் சொல்லணும். ஸோ அந்த வேலையும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு பாட்டி அவர், அதுக்கப்புறம் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஸ்பான்சர் ஷூட்ஸு, ஆயில் ஆர்டர்ஸு, ஸோ எல்லாமே வந்துட்டு ஆக்குப்பைடாக இருக்குங்க. ஃபோன் எடுக்க கூட நிஜமாகவே வந்துட்டு டைமே இருக்காதுங்க. என் ஃபோன் எதாச்சும் ஃபோன் பண்ணாதான் என் ஃபோன் எங்கேயாச்சும் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்ப்பேன். ஸோ அது மட்டும் நான் ஃபோனுன்றது ஒன்றே ஃபுல்லாக மறந்துடுவேன். ஃபுல்லாக இதுலேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு புட்டு விளையாட கூப்பிட்றப்பெல்லாம் புட்டு கூட போய் விளையாடணும், இல்லைனா புட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். ஸோ இப்போ இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ நானும் வந்துட்டு ஃபுல்லாக எலாபரேட்டாக ஒரு விளாக் வந்துட்டு எடுக்கணும்னு பார்க்குறேன். பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு ரெகுலர் ப்ளாக்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு சேஃப் ஹார்வெஸ்ட் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு விமன் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் பெஸ்டிசைட் ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கங்க. பாய்.